எல்லாருக்கும் வணக்கம் நான் கவிதா அறிவழகன் வெல்கம் டு மிர்ச்சிபெட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அருமையான சுவையில் வெண்டைக்காய் மசாலா தாங்க செய்ய போகிறோம் இன்றைக்கி இந்த மசாலாவை நார்த் இந்தியன் ஸ்டைலில் சூப்பரான மெத்தடில் செய்ய போகிறோம் ஒன்றும் இல்லைங்க நார்மலாக வெங்காயம் தக்காளி எப்படி வதக்குமோ வதக்கிட்டு மசாலாவில் சின்ன சேஞ்ச் அவ்வளோதாங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கடையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடே இரநூத்தி ஐம்பது கிராம் வெண்டைக்காயை சேர்த்துக்குவோங்க வெண்டைக்காயை இது போல் பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கும் போது மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் முக்கால் பாகம் வெந்த பிறகு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்குவோங்க வெண்டைக்காயில் உள்ள தன்மை போயிடுச்சுன்னா மசாலா செய்யறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்தது தான் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சுடிருனதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கடுகு ஜீரகம் பொறிஞ்ச பிறகு ஒரு பிரிஞ்சியில் சின்னதாக பட்டை ரெண்டு லவங்கம் இது கூடவே மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்ததாக மசாலாலாம் சேர்த்தலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதையெல்லாம் சேர்த்துட்டு மசாலாலாம் கருகாமல் பாத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு தக்காளியை விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தலாம் மூணு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி போதுமானதாக இருக்கும் அடுத்ததா அரை கப் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இது போல் கலந்து விட்டுட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் கடலை மோசம் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு நைஸாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்திடலாம் இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க பாருங்கள் மணக்க மணக்க வெண்டைக்காய் மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நார்த் இந்தியன் ஸ்டைலில் சிம்பிளாக சூப்பரான மெத்தடில் வெண்டைக்காய் மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு மறக்காமல் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மிர்ச்சி மிர்ச்சிபெட் சேனலுக்கு லைக் போடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்